அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ட்ரீம் ஹெவன் சேனல். வேஸ்ட் இஸ் நாட் அ வேஸ்ட். வேஸ்ட்னு நம்ம நினைக்கிற எந்த பொருளுமே வேஸ்ட் கிடையாது. அதை வச்சு அழகாக யூஸ் பண்ண முடியும். அப்படி நம்ம வீட்டில் தேஞ்சு போன தொடப்பம் எதுனாச்சும் இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட்னு தூக்கி தான் போடுவோம். அதை வச்சு எப்படி கிரியேட்டிவாக ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் அடி பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட இந்த மாதிரி ஒரு வேஸ்டான தொடப்பம் இருந்துச்சு பிளாஸ்டிக்கில். இதில் எனக்கு தேவையான பார்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். ஒரு நைஃப் வச்சு இப்போ நமக்கு தேவையான பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ கட் பண்ணி எடுக்கிறது வந்து தொடப்பத்தோட பின்பகுதி. அதோட பின்பகுதி தான் எனக்கு தேவை. அதாவது மேலே அந்த நாலு லேயர் இருக்குது பாருங்க, அந்த லேயருக்கு மேலே அப்படியே அந்த கீழே இருக்க டிசைன் பகுதி எனக்கு தேவை. அதனால நான் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி பகுதி தேவையோ அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணியாச்சு, இதை அப்படியே உருவியாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு பைப் மாதிரி ஒரு குழாய் மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு. இப்போ அந்த பார்ட்டை மட்டும் நான் நல்லா கழுவி தொடச்சிக்கிறேன். அடுத்து நம்ம அதில் பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் வந்து இன்றைக்கி அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். கோல்டு கலர் பெயிண்ட்டு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய ஐடியா பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மேக்னெட்டிக் பிளான்ட் ஸ்டாண்டாக தான் மாற்ற போகிறேன். ஸோ பிளான்ட் ஸ்டாண்டெல்லாம் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் பார்த்தீங்கன்னா மூங்கில் இருக்கும். மூங்கில் வந்து இந்த மாதிரி கோல்டு கலரில் தான் இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணோம்னா பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரி இல்லாமல் ஒரு மூங்கில் எஃபெக்டில் இருக்கும். ஏற்கனவே இதில் வந்து டாட்டாட்டா ஒரு டிசைன் இருக்குது. ஸோ இது மேலே நம்ம பெயிண்ட் பண்ணும்போது தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு மூங்கில் பைப் மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தடவை பெயிண்ட் பண்ணிட்டு அது நல்லா காஞ்ச பிறகு ரீகோட் கூட திருப்பி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்ல லுக் அது கிடைக்கும். இதை செய்கிறதுக்காண்டி இந்த மேக்னெட் தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது 40 ரூபான்னு நினைக்கிறேன். இதில் நிறைய குட்டி குட்டி பீசஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய வேறு வேறு டிசைனில் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ தேவைப்படுதோ கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. இதிலேருந்து நான் ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்து நம்மளோட ஸ்டாண்டில் ஒட்ட போகிறேன். அதோட மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதியிலையும் நான் இந்த மாதிரி ஒட்ட போகிறேன். ஹாட் ப்ளூ கன் வச்சு தான் நான் ஒட்ட போகிறேன். உங்ககிட்ட கன் இல்லைன்னா நீங்கள் ஃபெஃபிக்விக் யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கோங்க. அது மட்டும் இல்லை, கீழே ஒரு இடத்துல ஹோல் இருந்துச்சு ஓட்ட, அதையும் நான் அந்த க்ளூ வச்சு அடிச்சிட்டேன். நான் இதில் தண்ணி ஊற்றி மணி பிளான்ட் போட்டு தான் வைக்க போகிறேன். ஸோ தண்ணி ஒழுகாமல் இருக்க எங்கெங்க ஹோல் இருக்கோ அதை நாம் அடைச்சிக்கலாம். இப்போ மேக்னெட் நல்லா காஞ்ச பிறகு இதை நம்ம ஸ்டீல் இருக்க எந்த இடத்துல வேணாலும் ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இதை டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் கூட ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா கலர் செலஃபன் டைப் போட்டலாம். நான் இப்போ மேலேயும் கீழேயும் ஒரு சின்ன கலர் செலஃபன் டைப் ஒட்டி அதை மேலும் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போ தண்ணி ஃபில் பண்ணி மணி பிளான்ட்டை உள்ளே போட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு தேவையான ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டிக் பிளான்ட் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதை பார்க்கும்போது உங்களுக்கு வேற ஐடியா என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட்ல கீழே ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பிளான் ஸ்டாண்ட்லாம் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக இருக்கும். நம்ம வேஸ்ட்டு நினைக்கிற பொருளை வச்சே நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இது ஃப்ரிட்ஜ் மட்டும் இல்லைங்க, வீட்டில் வேற எங்கெங்க இரும்பு இருக்கோ, விண்டோ இல்லை பால்கனி அந்த மாதிரி எங்கெங்க நமக்கு இஷ்டப்படுற இடத்துல ஒட்டிக்கலாம். நான் என்னோட பால்கனியில் ஒட்டி பார்த்தேன். அந்த அவுட் லுக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளே நம்ம ஒட்டணும்னு நினச்சோம்னா நெஜ பிளான்ட்டை எடுத்துகிட்டு பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் கூட போட்டு இந்த மாதிரி வாலில் அழகாக டெக்கரேட் பண்ணி ஒட்டிக்கலாம். அதுவும் இதோட மேல் பகுதி இருக்குல்ல அந்த கூட்டம்ல, அந்த பகுதியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடு அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லைன்னா அதுலேயே கலர் பண்ணிட்டு பேப்பர் ஃப்ளவர்ஸ் ஒட்டி ஃப்ளவர் வாசாவும் செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கனவுகளும் மெய்ப்படட்டும். நன்றி.